everyone, welcome to Spice Mix. எனக்கு சூப்பரான சாக்லேட் பிஸ்கட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். இதுக்கு சாக்லேட் பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்ன சாக்லேட் பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். போர்போன், ஹைடென்சிக் அது கூட நல்லாயிருக்கும். நான் சாக்லேட் குக்கீஸ் வாங்கியதுனால அந்த பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் உடச்சி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நம்ம இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுட்ரு அடிக்காதீங்க, அதை கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பட்டர் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஆற விட்டு சேர்த்திக்கோங்க, சூடாக ஊற்றாதீங்க. பால் இதுக்கு ஹாஃப் கப் பால், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. எல்லாம் ஒரே இதில் ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு அடித்து பார்த்துக்கோங்க, திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் நான் சேர்த்து திரும்பி அடித்தேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நாம் வந்து கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் ஃபுல்லாக நம்ம பட்டர் எல்லா பக்கம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. குக்கர்லேயும் செய்யலாம், பேன் இருந்தாலும் பேன்லேயும் பாக்ஸில் கூட சில்வர் பாக்ஸில் கூட செஞ்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இப்போ கட் பண்ணி அது மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இது மேலே இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது மேலே திரும்பி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இப்போ அடித்து வச்சுருக்க இந்த சாக்லேட் பிஸ்கெட்டை நாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஃபுல்லாக நல்லா எல்லா இதை ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ அந்த குக்கரை கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஏர் பபிள்ஸ் இருந்தால் எல்லாம் கிளியர் இதுவாகிக்கும். அதனால் கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். குக்கரை மூடணும். மூடுறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டும் போடாதீங்க, விசிலும் போடாதீங்க. வெறும் மூடி மட்டும் போட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு டவாவை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு குக்கர் அது மேலே வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 hour 30 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதில் பேக் ஆகிப்போ பேக் ஆகிடுச்சு. ஃபோக்கை வச்சு பின் வச்சு குத்தி இது பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கணும் பிக்கில். ஸோ இப்போ எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆற விட்டு சுற்றி கத்தியில் நம்ம சுற்றி எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இது போல் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நான் இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு மேலே இருக்க பட்டர் பேப்பர் இப்போ எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் எடுத்தாச்சு. சூப்பரான சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க கேக்கு. செம சூப்பராக இருக்குது. மேலே சாக்லேட் சாஸ் நான் இருந்ததை ஊற்றுறேன். நீங்கள் இப்படி சாக்லேட் சாஸ் இல்லைன்னா சாக்லேட்ஸ் டைரி மில்க் சாக்லேட் கூட டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணி கூட மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் சாஸ் இருந்தனால அதுவே ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு மேலே கொஞ்சம் சாக்லேட் சர்வ் டைரி மில்க் சாக்லேட்டை டெக்ரேட் பண்ணுறதுக்காண்டி சர்வே போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கொக்கோ பவுடரும் போடலாம், இல்லை நட்ஸ் வேணால் நட்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா சொரவிட்டேன். சொரவி போட்டாச்சு. சூப்பராக நம்ம இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ரெசிபி பற்றி கமெண்ட் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு நீ நியூவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நியூ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.